ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கேமிங். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கழிச்சு ஒரு ஹேக்கிங் கண்டென்ட் போடுறோம், தரமான ஹேக்கிங் கண்டென்ட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஹேக்கிங் நல்லா வியூஸ் போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டோம், அந்தளவு வியூஸ் போகல. நம்ம போட்டால் நல்லா தரமான ஹேக்கிங் கண்டென்ட் போட்டு கைஸ் இப்போ நம்ம போடுறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து தான் தருவோம். மறக்காமல் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராக் ஹெட்செட் தான். அதான் பார்த்தீங்கன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு 99% சஸ்பெண்ட் ஆகும், 1% சஸ்பெண்ட் ஆகுதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட் அக்கௌண்ட் வச்சு விளையாடிக்கோங்க. மெயின் ஐடி வச்சு அப்புறம் போயிச்சு சொல்லிட்டு அப்புறம் நம்மளை மாதிரி உக்காராதீங்க. ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க தெரியும் நம்ம ஐடி போகணும் போனது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் ஹேக்கிங் கண்டென்ட்டை மெயினாக யூஸ் பண்ண சும்மா ஜாலிக்குன்னு யூஸ் பண்ணுங்கள். இதே வச்சு ரேங்க் புஷ் பண்ணுறது மெயின் இல்லை, அப்படி பண்ணாதீங்க. இது கேம் பிளே பார்த்தீங்கன்னா நம்ம சார் இதில் போய் விளையாடுது ட்ரைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹேக்கிங் அனுப்பிட்டாலும் பார்த்தா வந்தவங்களும் ஹேக்கிங்காக தான் இருக்கிறான். என்ன பார்த்தா இவன் பார்த்தா அப்படியே அடிக்கிறான், எட்டு விடுது பாருங்க. அவனுங்கான எப்படி தான் வச்சுருப்போன்னு அவனாம் மேக்ஸிமம் இவன்த்தெல்லாம் இன்னொருத்தன் அவன் அதுக்கு மேலே இருக்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்களா, நம்மளால தாங்கவே முடியல பாருங்கள். நான் அடிக்கிற அடி முடியல பார்த்தேன் பட்டான அச்சான். சரி நானும் எப்படியாச்சும் அச்சுன்னு ஒரு தடவை பார்க்குறேன். இவன் கேம் பிளே பார்க்கலாம்னு பார்த்தா இங்கே இப்படியே தான் சுட்டுனுக்கிறான். 6 பேர் அவன் பாருங்கள் சுட்டுனுக்கிறானா ஆள் யார் மாட்டில். ஆனால் இதுக்கப்புறம் தரமாக பார்த்தீங்கன்னா ஈடு பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டான். இதெல்லாம் உடம்பு பண்ண அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கோப் பட்டா ஆஹா அப்போ அதுக்கு அவன் ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா அழகானும் இங்கே ஒரு ஹெட்செட் பார்த்தீங்க கைஸ், இது ட்ராக் ஹெட்செட் தான். இது ட்ராக் பண்ணால் மட்டும்தான் ஹெட்செட் விடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம ஹெட்செட் போட பார்த்தீங்கன்னா மற்ற உக்காந்து தலை கீழக்கூடிய மாதிரி இருக்கும். இது அப்படியே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. ரேங்கிங் எல்லாமே போகலாம் பார்த்தீங்கன்னா. எட்டு தரமான ஓபி எடுத்து பார்த்தீங்களா, அது ஹேக்கிங் கண்டென்ட் தான். அதே மாதிரி நம்ம ஹேக்கிங் கண்டென்ட் போட்டு தான் கைஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சரி அதை பற்றி நம்ம ஒரிஜினல் கேம் பிளே மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே வளர்த்துக்கோங்க, ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. ஹேக்கிங் கண்டென்ட் ஜாலிக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரேங்க் புஷ் பண்ண முடியல லாஸ்ட் டைம்னா நம்ம சேனலை பார்த்து ஹேக்கிங் கண்டென்ட் இது பண்ணுங்கள். பார்த்தீங்களா எமோட்லாம் போடுறான் நம்ம சேனலை பற்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா இப்போ ரெக்கமெண்டேஷன் செய்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மந்த் முடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம 1K அடிக்கணும் கைஸ். இல்லை பிப்ரவரி மந்த் முடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம 1K அடிக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சேனலை மோட்டிவேஷன் போடணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக கொடுக்கும். ஏன் ஸ்பீடாக ஓடுற பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக காட்டினா உங்களால் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா. அங்கே வந்து எப்படி அடிச்சாச்சா பார்த்தீங்களா, அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டைம்லாம் நம்ம ஒரு பிளான் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு செய்யலாம். அவனை அடிக்கலாம் அவன் இப்படி வரும் பார்த்தா அழகானோம். இப்போ தான் வரும் அந்த ஹெட்ஷாட். திரும்பி அங்கேயே தான் நான் ரினியூ வருவேன் பாருங்கண்ணா. திரும்பி போவேன், திரும்பி ஒரு ஹெட்ஷாட். அவடா பாவீங்க என்ன ஹேக்கிங் கண்டென்ட் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேக்கிங் கண்டென்ட் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம இதே மாதிரி ஹேக்கிங் போடலாம் பாருங்கள். அவன் எனிமி எங்கே வரும் அழகாக அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. போட்டு தலையில் மட்டும் தான் அடிக்கிறான். நம்ம பார்த்தீங்க ஆளுங்களும் இல்லை எல்லாம் போயினாங்க பாருங்கள் மாட்டில். எதாவது பார்த்தீங்களா இதே ட்ராக் ஹெட்ஷா. அப்போ தான் ஒரு அளவுக்கு நீங்கள் ட்ராகு கற்றுப்பீங்க. அங்கே அந்த இவன் அடிக்கிறான், அவன் அவன் அடிக்கிறான், இவன் ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளை அடிக்கிறானுங்க. இருடா அவன் விட மாட்டான்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்த்தா ஆளை காணும். சரி எங்கடா திரும்பி இவன் அடிக்கலான்னு பார்த்தா மிஸ்ஸு. அவனை முடிச்சுட்டா என்னை முடிச்சு அட்ட சைக்கிள் ரெண்டு பேரும் முடிச்சு விட்டா காசி இவனுங்க. என்னடா ஹேக்கு இதெல்லாம் சொல்லிட்டு நானும் வெறுப்பாயிட்டேன், மன உடச்சல் ஆளாயிட்டேன். என்னடா ஹேக்கு இப்படிலாம் போட்டு விளாட்றாங்கன்ட்டு பாருங்களேன். அவனை தேடுறேன் கண்ணை காணும். அவனை எச்சரமாக ஆஹா மாட்டல பையப்பில் மாட்டல திரும்பி திரும்பி மாட்டே மாட்டுறான் காய்ச்சா. இந்த இடத்துல பார்த்தா அவன் ஏரியா வாசல் அடிக்கலாம் பார்த்து ஊக்கங்க போட்டால் பயமாட்டில் பாடி ஷர்ட்டு. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணணும்னு தெரியும், எப்படி ட்ராக் பண்ணக்கூடாது தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவ்மெண்ட் பண்ணுது ஸ்பீடு இருக்கிறதுன்னு தெரியல. அவன் நிஜமே மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் அவன் ஹேக்கிங் இதாக யூஸ் பண்ணுறான் ஸ்பீடை பாருங்கள். நான் வீடியோ ஓட்டுறதுனால இல்லை அவன் நிஜமாக அப்படி தான். அப்போ நான் ஓடுறதுக்கு அவன் ஓடுறது நீங்களும் விஜய் சார் பாருங்கள். அங்கேருந்து அடிக்கிறான் நான் திரும்பி கூட போகிறேன்னா இங்கே ஒருத்த வந்துட்டான் அவனை முடிச்சு விட்டான். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தான். எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் ஓட்டவில்லை உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அவன் பார்க்க அவ்வளோ அடி அடிக்கிறான். இவனை விடக்கூடாது எப்படியாச்சும் ஒரு தடவை அடிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கே எனிமி டக்கு டக்குன்னு நம்ம ரினியூ வருமோ அங்கே தான் டக்கு டக்குனு வந்துடுறான். டே இவனை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இது பண்ணுக்கிறேன். வாடா அடி வாடா அடி நான் இங்கே நிற்கிறேன் வாடா. ஆஹா எங்கேருந்துடா வந்தாச்சு அடி, அதுவும் இவ்வளோ ஸ்கூலடா வருவேன். இரா இப்போ வாடா 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 இப்போ வாடா இங்கே நிற்கிறேன். எங்கடா அழகானோ எங்கடா அதுக்குள்ள அங்கே போட்டான் எப்படி தான் இங்கே வருவார். வாடா தம்பி வாடா நீ நானா பார்த்துறேன் வாடா. இப்போ கண்டக்டர் ஹேக்கர் ஆடாப்பா இப்போ பேச சொல்லாஸ்டா பரவாயில்ல வாடா போடு. இவன் பாருங்கள் இவன் பாருங்கள் எம்இ டூ பி என்னது எம்இ டூ என்னது பா குளோவில் ஆடிக்கிறக்கணுப்பா பாருங்க. அவன் பாரு ஸ்கோப்பு கூட போடல ஆனால் ஆயிடுச்சு விடுது. யாரா இந்த மாதிரி ஹேக்கெலாம் நீ அவனா போட்டு வரீங்க வாடா. ஐயோ மிஸ்ஸு அவனை பொறுத்தாட்டான். ஆ அடப்பா விளையாட்ட தலை காட்டினா அடப்பா ஆவீங்களா வாடா இங்கே வாடா பீண்டு மாட்டான். அடப்பா வீ கண்ணு சுவிச் பண்ணதுக்குள்ளே அவன் வச்சுட்டு போயின்னுறான். உன் உட மாட்டேன்டாடி ஒரு தடவை உன் அடிக்காமல் விட மாட்டேன்டா வாடா. இப்போ தான் கைஸ் நம்ம மூலையை நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ என்ன மாதிரியான அடிப்பை பாருங்கள் வருவான்னு தெரியும்.
ப்ளூ ரூப் அடைச்சி வருவான் தெரிஞ்சு தான். பார்த்தா சரு சரு வரும் அப்படிங்கலாம் பார்த்தா மேலே பார்த்தா அதுவும் எஸ்கேப் ஆகிடும். இப்படி வாசனா இதுக்காக விட மாட்டேன்டா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூளை வேறு லெவலில் வச்சு இப்போ தான் இதில் பிளான் யூஸ் ஆகும். முதல்ல நம்ம ஊக்காங்க போட்டு அடிக்கலாம்னு சொல்லி தான் என்ன பண்ணுவேன் நான் தேடுவேன். ஊக்காங்க போட்டோன்னா பையன் எப்போ தான் தேடி டக்குன்னு வருவார் வராரு இந்த இதில் உட்காராரு டக்குன்னு ஓடி ஹெட்ஷாட் ஓடி ப்ளூ. அவன் போர் அடிச்சு போலக்கு ஃப்ரெண்டாலாம் வந்தான் அவன் உடம்பு பண்ணி எத்தனை திரும்ப ஊக்காங்க பார்த்து எவ்வளோ கிட்ட தான் பார்த்தீங்களா திரும்ப ஓடிப்போ. ஓகே கைஸ் இந்த ஆக் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். திரும்ப அதெல்லாம் நம்ம லஸ்ட்டான் டி விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு பல திரும்ப அவனை தேர்ந்துக்கிறேன். வாடாடி வாடாடின்ட்டு ஊக்காங்க போட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த உஷாராகிட்டான். இட்ரா ஊக்காங்க முடிஞ்சக்கப்புறம் அடிக்கிறேன் சொல்லிட்டு அவன் உஷாராகிட்டான். ஆளே காணும் நானும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தே இருக்கிறேன் ஆளே கண்ணில் காணும். சரி போதும் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆக்கலாம் நம்ம போடலாம் கைஸ். நீங்கள் இந்த வீடியோ நிறைய லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த வீடியோ அதிக லைக் டார்கெட் வச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வேணால் போடலாம். அந்த ஆக்கியை கண்டிப்பாக நம்ம போடலாம். இங்கேருந்து பாருங்கள் நானும் அடிக்கிறேன். ஆஹா வரிகால சரி பையன் ஆஃப் ஆயிருந்தால் போய்ட்டு நம்மளுக்கு நம்ம ஸ்கோப் கூட முடிச்சுலாம் பார்த்தா மாட்டில் அவனை இவரையும் முடிச்சு விட்டு வச்சு பார்த்தா இவர் ஆளை காலம் ரொம்ப நேரம் பார்த்தா நம்மளும் சுட்டுகிட்டே இருந்தோம் பாருங்கள். ஆளே காலம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் ஆளே காணும் அவனை இன்னும் அதுதான் பையன் பிள்ளை இருக்குது ஆஃப் ஆயிட்டு போய்ட்டு நம்மளுக்கு ஆளே காணும் நம்மளும் க்ளோ அப்படி க்ளோ அப்படி தேடி பார்த்தாச்சு. சரி நம்ம ட்ரைனிங்கில் போய் அப்படியே ஹெட்ஷாட் வச்சு பார்க்கலாம் கைஸ். இப்படி தான் கைஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓடும் பாருங்கள் மறு டவுன்லோட் பண்ணுறேங்கண்ணா லிங்க்கு கொடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏம் பாட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை தொட்டு காட்டேன் அதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நம்ம கேம் பிளேலேயே உங்களுக்கு வரும் மறக்காமல் பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டு அதான் வரும். பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா அடி பண்ணி வச்சுக்கிற சொல்லிட்டு திரும்பி பண்ண வேலைக்கு அதை சொல்லிட்டு தான் அப்படியே விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே தந்தீங்கன்னா ஏம் பாட் ஃபைல் சொல்லிட்டு இருக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கைனா ஃப்ரீ ஃபயர் சொல்லிட்டு மேக்ஸின் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கட் கொடுத்துக்கோங்க. கட்டு குத்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டு ஊற்றினா காப்பி ஊற்றலாம் மேக்ஸிமம் கட்டே குத்துக்கோங்க. கட்டு ஊற்று நம்ம ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் போய்ட்டு ஆண்ட்ராய்டில் போய்க்கோங்க. ஆண்ட்ராய்டில் போய் டேட்டாஸில் போய்ட்டு அந்த பேஸ் குத்துட்டு அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அடி பண்ணிட்டு அதனால தான் கைஸ் நான் கொடுக்கல இப்படி தான் கைஸ் சிம்பிளாக பண்ணணும். இப்போ அதே மாதிரி ப்ரோ இப்போ நான் போட்டேன் ப்ரோ ஆக்கி கண்டுட்டு போட்டேன் அதாவது ஃபைல் போட்டு விளாட்டேன் இப்போ டெலிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கும் லிங்க் தரேன் எப்படி ஃபைல் டெலிட் பண்ணேன் நீங்கள் அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனை வராது. பார்த்திங்கன்னா மெயினாக இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பாட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஃப்ரெண்டுக்கு வந்து ரேங்க் புஷ் பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட ஃப்ரெண்டு லெவலுக்கு ஒரு 8 லெவல் 10 லெவல் ஐடியில் போய்ட்டு இந்த ஆக் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் இது எல்லோரும் ஸ்கில் வச்சு விளையாடுங்க ஃபுல் ஆக்கிங்க வர வைக்காதீங்க இந்த ஆக்கிங்க நல்லா போகும் நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட விளையாடுறது உங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க ஜெமி டாட்டா பாய் கைஸ்.